அண்மைக்காலமாக நாடளாவிய ரீதியில் சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் எந்த விதத்திலும் அவசர மின் விநியோக தடை ஏற்படாது எனவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் மின்சக்தி அமைச்சர் காமினி லொக்கே தெரிவித்துள்ளார். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு உரிய வசதிகளை அரசு செய்து கொடுக்கவில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையிலும் பௌத்த அடிப்படைவாத செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஹட்டன் ரொசல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீனவுரத்தை ஏற்றிய கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்த கமகே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கையாக பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளை உலக நாடுகள் முடக்கிவிட்டுள்ளன. குற்றவியல் தண்டனை சட்டத்திற்கு அமைய வீதிகளில் துப்பினால் அந்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என சுரேஷ காவல்துறை அத்தியட்சகர் ரஷான் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா்.